வெல்கம் டு ஹா வில்லேஜ். இன்னைக்கு வந்து நம்ம கருப்பு திராட்சை வச்சுருக்காங்க, திராட்சை ஐஸ் செய்ய போகிறோம். திராட்சை ஐஸா? ஆமாம், திராட்சை ஜூஸ் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாங்க, திராட்சை ஜூஸ் தான் செய்ய சாப்பிட்ருக்கோம். நீங்கள் அந்த கருப்பு திராட்சை தான் நம்ம கையிலே பிசைஞ்சு சூப்பரான கருப்பு திராட்சை ஐஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். திராட்சை ஐஸ் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருப்பு திராட்சை உடம்பு நல்லது, இந்த ஐஸும் உடம்பு நல்லது. தென்னங்குள கூட காய் வராதுல காய் இருக்குல்ல, கருப்பு முத்துக்கள் மாதிரி இருக்குது எல்லாமே பாக்குறப்ப. கருப்பு நாகப்பழம் மாதிரி இருக்குதா? திராட்சை பழத்தை நல்லா பிரிச்சு சூப்பரா கழுவி எடுத்தாச்சுங்க. இது அப்படியே நல்லா நசுக்கி எடுத்துலாம். நீ கொஞ்சம் நசுக்க, நான் கொஞ்சம் நசுக்கிறேன். ஓகேண்ணா, நசுக்க எடுத்துடலாமா? இத நசுக்கலாமா? நசுக்கலாம். ஆஹா, ஜூஸ் வந்துச்சுண்ணா. காத்தேண்ணா, திராட்சை ஜூஸ் இந்த மாதிரி நான் கையில நசி போட்டா ஜூஸ் ஆயிடுச்சுன்னா ஜூஸே வர மாட்டேங்குது. முடியலப்பா, மிக்சர் தரோடவா? மிக்சர் ஆச்சுலாம். கட்டையில் அரைக்கலாம்னு பார்த்தா என் கட்டையில் என்ன ஆச்சா? முடியல. கருத்தேண்ணா, இதுதான் ஜூஸா? ஐஸ் ஓ, இதுல தான் ஐஸ் ஆகி போறோமா? போட்டா சத்யானா தான் அப்பா, ஒரு புட்டி ஜூஸ் தான் ஐஸ்ன்றதுனால அவர் அமைதியாக இருக்கிறாருப்பா, எதுவுமே பேச மாட்டேங்கிறாருப்பா. போல் ஃபுல்லாக ஐச்சுக்கு போல் ஊற்றிக்கலாமாப்பா, செம்மையும் பியூராக இருக்குதுல்லண்ணா திராட்சை ஜூஸு. சத்யாண்ணா, கிளாஸ் எடுத்து மாதிரி மூட்டு குச்சிடலானே. திராட்சை ஐஸ் பண்ணுறதுக்கு திராட்சையை முதல்ல மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சாச்சுங்க, கூடவே சர்க்கரையும் பவுடர் மாதிரி அரைச்சிட்டோம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கப்பில் ஊற்றி குச்சி வச்சு ஃப்ரீசர் வச்சுக்கலாம். முதல்ல அரைச்ச திராட்சை சேர்த்துக்கலாம். நீங்களும் ஓட்டுறீங்களா? ஓ, அதுதான் ஊற்றி வச்சிடலாம். அடுத்தது அடுத்து பொடியை அரைச்ச சர்க்கரை சேர்த்துக்கலாம். கப்பிச்சிக்கலாம், கப்பிச்சிக்கலாம்.
நான் ஃபர்ஸ்டே ம் நான் ஃபர்ஸ்டே வர மாட்டேன் கப்பு வாண்டே நோளை சத்யா கப்பு முடியலவா முடியலாம் அப்ப குச்சி வச்சுக்கலாம் ம் கூட பொடி யார் ஃபர்ஸ்ட் அதிகமாக போகிறாங்க பழம் அப்ப ஃப்ரீசரில் வைக்கணும் மூணு எட்டு ஒரு நாலு வெற்றி வெற்றி ஒன்று அவ்வளோதாங்க குச்சி வச்சு முடியாச்சு இது அப்படியே பீச்சு எடுத்துக்கலாம் ஓகே எவ்வளோ நேரம்னா ஒரு பத்து மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம் பத்து மணி நேரம் ஆ எட்டு மணி நேரம் வச்சா போதா சரி எட்டு மணி நேரம் வச்சு எடுத்துனா ஓகே எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஐஸ் கிரேப் ஐஸ் கத்தனா கிரேப் ஐஸ் கிரேப் ஐஸ் சூப்பராக ரெடிச்சா ஆ பயங்கரமாக ம் ம் குடு குடு ஐஸ் கூட ஐஸ் கூட வாவ் கத்தனா இது பாரு ம் கிளாஸ் வாக்கில் அப்படியே வந்துருக்கு பாரு ஐஸ் கிளாஸ் வச்சா கிளாஸ் அச்சி மாரிக்கு பாரு கிரேப் வேற லெவலுக்கு புளிப்பாக்குது கருப்பு திராட்சை ம் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்குப்பா உனக்கு எப்படி இருக்குது கருப்பு திராட்சை பன்னீர் திராட்சைண்ணா இது பயங்கரமாக இருக்குது அச்சனா திராட்சை சாப்பிட்ற ஃபீல் அப்படியே இருக்கு பாரு ஐஸ் சாப்பிடுவோம் ஃப்ரெஷ்ஷாக திராட்சை இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட்டு கொடுத்தோம் செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவோம் மழை தான் பார்த்து திராட்சையில திராட்சையிலையா ம் நாங்கள் மழையிலே திராட்சை சாப்பிட்றோம் பட்டு இந்த ஐஸோட டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மயில ஐஸ் சாப்பிட்றது ம் டேஸ்ட் வேற லெவலில் ம் சூப்பரான கிரேஸ் இப்போ இல்லை சூப்பரான திராட்சை ஐஸ் செஞ்சுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கு நான் ஒன்று சாப்பிடும் போது மழை வந்துச்சு ரெண்டு சில இருங்க நான் போது தெரியல இருந்தாலும் சாப்பிட்டோம் அங்கே மழையே வந்தாலும் இதை நாங்கள் சாப்பிடுவோம் ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டாக இருக்குது டேஸ்ட் இருக்குது நீங்கள் ஒரு முறை மறக்காமல் இதே மாதிரி கிரேப் ஐஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பயங்கரமாக டேஸ்ட்டாகவும் இருக்குது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது ம் அதே மாதிரி சாப்பிட குழந்தைங்களாம் மறக்காமல் செஞ்சு கொடுங்க அச்சிக்கவே முடியாது